நஷ்டன்றது வந்து உண்மைதான். பேட்டை கலெக்ஷன் வந்து தர்பாருக்கு வர்றது கஷ்டம். காரணம் என்னென்னா, ஆனால் எவ்வளோ லாஸ்ன்றது வந்து யாரும் சொல்லலை. மனசாட்சிப்படி இது வந்து என்ன, மனிதநேயமாக நம்ம லாஸ் ஆகிடுச்சு இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வேணுமுன்னா, நம்ம கிட்டத்தட்ட அவங்களுக்கு 35-40 கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எப்போது ரிலீஸ் அன்றைக்கேனா தமிழ்நாடும் லாஸ்ன்றாங்க, கேரளாவிலையும் லாஸு, கர்நாடகா லாஸு, ஆந்திராவில் என்ன பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொன்னால், ப்ராஜெக்டினுடைய ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 175 crores கிராஸ் பண்ணியிருக்கும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். நான் சொல்கிறது முருகதாஸ் இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்கன்னு. அதை ரஜினி சார் படங்கள் அடிபடுறது இல்லை, விலைகள் தான் வந்து சில நேரத்தில் வந்து விற்கிற விலைகள் தான் அடிபடுதுன்னு சொல்லி இது முருகதாஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது தான் தப்பான ஒரு சாய்ஸ். ஏன்னா படம் பார்க்கும்போது என்னென்னா, முருகதாஸே தெரியல ஆக்சுவலாக. ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது, அதே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தை கூட இது வந்து பார்த்துட்டு இது கட் பண்ணலாம் இது பண்ணலான்னும் போது எது எக்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாவே அந்த கம்பெனியை பெருமைப்படுத்தணுன்னு சொன்னால், நல்ல படங்களை தயாரிக்கணும். பெரிய படங்களை தயாரிக்கிறது இல்லை. நான் 500 கோடியில் படம் பண்ணேன், 300 கோடியில் படம் பண்ணேன்னு இல்லை. அந்த படங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படணும், பாராட்டப்படணும். உண்மையிலே இது சூப்பர் ஸ்டாருக்கே வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம்தான், அவங்க பூஜை ரூமில் வந்து சுபாஸ்கரனுடைய ஃபோட்டோ போட்டு சபாஸ்கரன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும். அந்த நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கணக்கு போட்டு உங்களுக்கு மரியாதையும் கிடையாது, ப்ரொடியூசர்ன்ற ஒரு அங்கீகாரம் கிடையாது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தர்பார் படம் தமிழ்நாட்டில் லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஆனால் பொதுவாக நஷ்டன்றது வந்து உண்மைதான். ஏன்னா போன நம்ம இதே பேட்டியில் தர்பாருக்கு ஒரு 20 நாள் முன்னாடி ரிலீஸ் முன்னாடியே நம்ம பேட்டி எடுத்தோம். அந்த பேட்டியில் நீங்கள் பொதுவாக வந்து நம்ம பேசும்போது தர்பாருக்கும் பேட்டைக்கும் நம்ம லிங்க் பண்ணி பேசணும். ஸோ அப்போ நான் சொல்லும் போது சொன்னேன், நிச்சயமாக அவங்க பேட்டை கலெக்ஷன் வந்து தர்பாருக்கு வர்றது கஷ்டம். காரணம் என்னென்னா, பேட்டை வந்து கிட்டத்தட்ட 14 நாள் ஹாலிடேஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, அதுவே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க 65 கோடி ரூபாய் இப்போ கோட் பண்ணுறாங்க என்டையர் தமிழ்நாடு. அது வந்து பிஸ்னஸ் ஆகுமான்றது நம்ம டவுட்டாக பேசணும். போன இதில் நம்ம பேட்டியில் எடுத்திருக்கீங்க நீங்கள். ஆனால் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு விற்காமல் ஏரியாவாக பிரித்து கொடுத்தாங்க. லைக்காவில் வந்து ஏரியாவாக பிரித்து டோட்டலாக தமிழ்நாடு வந்து, டோட்டல் தமிழ்நாடு இல்லை எக்ஸப்ட் சிட்டி வந்து ஒரு 58 crores என்னமோ பிஸ்னஸ் பண்ணாங்க. சிட்டி அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க, சொந்த ரிலீஸ் அவங்களே பண்ணது. அது ஒரு 5 crores மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது என்னென்னா, 63-64 தான் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நஷ்டன்றது வந்து த்ரோ அவுட்டு எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ லாஸ்ன்றது வந்து யாரும் சொல்லலை. இன்னொன்று அதை விட முக்கியமாக நம்ம பேச வேண்டியது என்னென்னா, எந்த டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் மாடல் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று அவுட்ரைட்டு, இன்னொன்று மினிமம் கேரண்டி எம்ஜி பேசிஸு, 3வது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது டிஸ்ட்ரிபியூஷனான் இருந்தால் நிச்சயமாக வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வந்து அவங்க 60 நாள்லேயோ இல்லை 90 நாள்லேயோ வந்து ரீஃபண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ எதை பேஸ் பண்ணி இவங்க லாஸ் கேட்குறாங்கன்றது நம்ம தெரியல. ஒருவேளை அவுட்ரைட்டாக இருந்தால், அவுட்ரைட் இருந்து ரீஃபண்ட் கேட்குறது வந்து சட்டப்படி நியாயம் கிடையாது. ஆனால் மனசாட்சிப்படி இது வந்து என்ன, மனிதநேயமாக நம்ம லாஸ் ஆகிடுச்சு இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வேணுமுன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது விட்டு கொடுக்குறது வந்து டிஸ்கிரிஷன், அதாவது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷன்னு வாங்க. அந்தந்த மனிதர்களை பொறுத்து, ப்ரொடியூசரை பொறுத்தோ இல்லை டைரக்டர் பொறுத்து யார் பொறுத்தாவது அவங்க தான் அதை காம்பன்சேட் பண்ணணுமே தவிர, கம்பல் பண்ணியோ இல்லை வலியுறுத்தி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி யாரும் போய் கேட்கறதுக்கான உரிமை கிடையாது. சட்டப்படி அது செல்லாது கூட. சார், சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்தா கூட தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வந்துடாதா சார்? இல்லை இல்லை, ஒட்டு மொத்தமாகவே அவங்க பொதுவாக நான் கேள்விப்பட்டது ரிலீஸு டேபிள் ப்ராஃபிட்டுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த டேபிள் ப்ராஃபிட் இல்லாமல் ரிலீஸ் அன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 35-40 கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எப்போது ரிலீஸ் அன்றைக்கே.
ஸோ அது அது தவிர இப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாடும் லாஸ்ன்றாங்க, கேரளாவிலையும் லாஸு, கர்நாடகா லாஸு, ஆந்திராவில் என்ன பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த படம் ரிலீஸ் அப்போது ரெண்டு நாள் தள்ளி மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் அங்கே ரெண்டு நாள்லேயே 9ஆம் தேதி 10ஆம் தேதி மட்டுமே சில தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி டெர்மினேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே உருவாச்சு. ஸோ அங்கேயும் நிச்சயமாக லாஸ். அதே அது போக நார்த் இந்தியாவிலையும் வந்து தியேட்டர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செலவுகள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோடியோ 1.5 கோடி வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது பார்க்கும்போது அதுவும் எக்ஸ்பெக்டடான ரெவென்யூ அங்கே வரல. ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் விற்றுருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா டோட்டல், அதாவது ரஜினி சார் ரெமுனரேஷனாக இருந்தாலும் சரி, முருகதாஸ் ரெமுனரேஷன், நயன்தாரா, இப்படி சந்தோஷ் இவன் எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு இது ரெமுனரேஷன்ஸ் பார்க்கும்போது ப்ராஜெக்டினுடைய ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 175 crores க்ராஸ் பண்ணியிருக்கும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பொறுத்தவரை இந்த ரெவென்யூ கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ மற்ற ஏரியாஸ்லேயும் வந்து லாஸுன்னு சொல்லும்போது வந்து ஓவராலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸ்ன்றது வந்து இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ரிலீஸ் அப்போ சொன்ன 40 ப்ளஸ் ஆகிருக்குமே தவிர மைனஸ் ஆக சான்ஸ் இல்லை. சார், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே பேட்டையோட கலெக்ஷன் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்குமே அவங்க தான் அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ பிளேம் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை தானே சார் பிளேம் பண்ணணும்? இல்லை சரி, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து பிளேம் என்ன டெம்டேஷன்னு சொன்னால் பேட்டை கலெக்ட் ஆகிருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு வந்து அந்தந்த ஏரியாவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டான பாயிண்ட் நீங்கள் கேட்டது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே காம்பினேஷன் யார், ஏன்னா இங்கே ஒரு நயன்தாரா காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் நயன்தாராக்குன்னு சொல்லி ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ இருக்குது. அது போக முருகதாஸ் இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்கன்னு. அது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியா இல்லை ஜிஎஸ்டி இல்லாமையா, அது பார்க்கும்போது என்னடனா எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியாவிலேயே வந்து அதிகமாக ரெமுனரேஷன் வாங்கின நம்ம தமிழ்நாட்டு டைரக்டர்னு சொல்லும்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, ஆனால் படம் இந்த அளவுக்கு நஷ்டம் ஆயிருக்குன்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது. சார், அடுத்த படம் ரஜினி சார் வந்து சிறுத்தை சிவா சார் கூட பண்ணுறாரு, தர்பார் படத்தினால அந்த படத்தோட கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகுமா சார்? இல்லை, அங்கே இது அது இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் பேட்டையோட என்ன பேட்டையும் வந்து ப்ரொடியூஸ்டு பை சன் டிவி, அவங்க வந்து யாருக்கும் விற்கலை. இங்கேயும் நான் ஏற்கனவே லாஸ்ட்டு பேட்டியில் உங்களுக்கு நான் தெளிவாக அண்டர்லைன் பண்ணியிருந்தேன், ரஜினி சார் படங்கள் அடிபடுறது இல்லை, விலைகள் தான் வந்து சில நேரத்தில் வந்து விற்கிற விலைகள் தான் அடிபடுதுன்னு சொல்லி. அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை, அதுதான் உருவாச்சு. இப்போ நான் சொன்னது தான் நடந்தது. லாஸ்ட் டைம் வந்து அவங்களே வந்து சொந்தமாக ரெட் ஜெயிண்ட் மூலியமாக தமிழ்நாடு மொத்தம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 50 கோடி கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த 50க்கு மேலே இவங்க பண்ணாங்க இல்லையா பிஸ்னஸும், அதுவும் தான் இப்போ அடிபட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்க்கும்போது என்னடான்னா அதுதான். ஸோ அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி வந்து ரஜினி சாருக்கான இது அங்கே இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரஜினி சார் வந்து நான் கேள்விப்பட்டேன் இவங்க லாஸுக்கு வந்து அவரையும் போய் அப்ரோச் பண்ணாங்கன்னு, ஏன்னா அவர் கேட்குறதுல நியாயம் கிடையாது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்த எல்லாருடைய பலுவும் அவர் தான் வந்து முதலில் சுமந்திருக்கார். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒன் மேன் ஷோன்ற மாதிரி ரஜினி சாருடைய பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரேம் டு ஃப்ரேம் எண்டு வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் படத்தையே காப்பாற்றிருக்கார் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்னா அதில் வந்து எல்லாருடைய இதுலேயும் வந்து அவர் அவ்வளோ யூத்தாக என்ன இந்த ஏஜில் வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து அவருடைய பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் பிரமாதமாக பண்ணதுனால அவரை வந்து நம்ம குறை சொல்லி அவர் கேட்குறது, ஏன்னா அவருடைய கடமை அவர் செய்துட்டார். அவர் செய்ததுனால அவர் வந்து நம்ம எந்த விதத்துலேயும் கேள்வி கேட்கறதுக்கு அதில் அர்த்தமே இல்லை. அவர் ரூல்ட் அவுட். நெக்ஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டியது என்னடான்னா யாரை கேட்கலாம், இதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது சரி முருகதாஸுக்கு ஒரு 33 கோடி, ரஜினி சார் ஒருத்தர் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் ஒருத்தர் இருந்தாலே போகிறோம், மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதோடு நம்ம அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், நயன்தாராவும் ஆட் பண்ணியிருக்கு, சந்தோஷ் சிவன் வந்து பெஸ்ட் கேமராமேனு, யோகி பாபு இருக்கார், எல்லாருமே எல்லா இன்க்ரீடியன்ஸ் உள்ள அடங்கியிருக்கு படத்தில் வந்து. அப்படி இருக்கும்போது முருகதாஸுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது தான் தப்பான ஒரு சாய்ஸ். அவ்வளோ சம்பளம் கொடுத்து சாய்ஸ்னால் நான் சொல்கிறது 33 கோடி கொடுத்து ஒரு எத்தனையோ டைரக்டருங்களை இன்றைக்கி வந்து ஸ்டோரி போர்டோடு நல்ல அருமையான திறமையான ஒரு டைரக்டருங்கள்லாம் கதை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்கள கண்டு தேடி பிடிச்சி அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு 3 கோடி 30 லட்சத்துக்கு பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் இருந்தாங்க ரஜினி சாருக்கு அது போகிறோம்.
யார் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஆகிருக்கும் நிச்சயமாக. வந்து இந்த லாஸ் இன்னைக்கு சொல்கிற மாதிரி பேசப்படக்கூடிய பிரச்சனையே வந்து டைரக்டர் கொடுத்த சம்பளம் சரி, அதுக்கான நியாயப்படுத்திருக்குன்னு சொல்லி கண்டென்ட்டில் பார்க்கும்போது நிச்சயமாக அது நடக்கலை. ஏன்னா படம் பார்க்கும்போது என்னென்னா முருகதாஸே தெரியல. ஆக்சுவலாக முருகதாஸ் படங்கள் உண்மையிலே அவர் வந்து நல்ல அருமையான டைரக்டரு, நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு, சக்ஸஸ்ஃபுல் குடும்ப படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் சமீபத்தில் அவருடைய படங்கள்லாம் ஸ்பைடர் மேன் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவருடைய இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் அட்டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போது. அது எதனாலன்னு சொன்னால் நான் அவருடைய பர்சனல் ரீசன்ஸ் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்போ அவர் ஆடிட்டர் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இல்லை. ஸோ எல்லா இதுவும் இவரே பார்க்க வேண்டியதுனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஸ்கிரிப்டில் கவனம் செலுத்த முடியல என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் வந்து கதையாக நீங்கள் பார்க்கும்போது தர்பாரில் வந்து அந்த ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட் ஒன்று தான் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர மற்ற எதுவுமே ஜனங்க வந்து ரசிக்கிற அளவுக்கு இல்லைன்றது தான். பாட்டும் அதே மாதிரி பேட்டையோடு கம்பேர் பண்ணால் அந்தளவுக்கு பாட்டு கூட இந்த படத்தில் இல்லை. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது காப்பாற்றினது என்னன்னு சொன்னால் ஒன்று ரஜினி சார், ரெண்டாவது வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது அந்த ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ் தான் வந்து படத்தை காப்பாற்றிருக்கு. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கார்பரேட் கம்பெனிஸ் தான் காசு அதிகமாக தரனால தான் ஹீரோஸ்க்கு வந்து சாலரி ஏறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? உண்மையான விஷயம் சார். இப்போது சுபாஸ்கரன் வந்து லண்டனில் இருக்கார், ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது அங்கே நிர்வாக மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க அதை கவனிக்கணும். அவர் பொறுத்தவரைக்கும் நல்ல மனுஷன், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதுக்கு முந்தைய மேனேஜ்மெண்ட்டு தான் இது கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ ஏதோ புதுசாக மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கன்றாங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. வந்திருக்காங்க, வந்தாலும் அவங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா பட்ஜெட்டில் வரும்போது டைரக்டர்ஸுக்கு அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம், யாரை சொல்கிறோம் நம்ம டைரக்டர் தான் சொல்கிறோம். ஸோ அந்த பொறுப்பு வந்து அந்த டைரக்டருக்கு வந்து இருக்குது. அதாவது இந்த சம்பளம் நம்ம வாங்குறது மட்டும் இல்லை, எந்த சம்பளம் வாங்கினாலும் அந்த படத்தை வந்து காப்பாற்ற வேண்டியது அந்த பட்ஜெட் வந்து ப்ரொடியூசரோட டிஸ்கஸ் பண்ணி எதை ஏற்றலாம், எது குறைக்கலாம், எதுக்கு நியாயமாக செலவு பண்ணலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஜாயிண்ட்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து வந்துருக்கணும். அந்த பிளானிங் வந்து இதுக்கு எதுக்கு நடக்கலை, அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே அது பண்ணியிருக்கணும், இல்லை அண்டர் ப்ரொடக்ஷனில் கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் கடைசி நேரத்தில் வந்து பட்ஜெட்டு வந்து, ஏன்னா இது வந்து ஏற்கனவே பேட்டை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, அதனுடைய ரெக்கார்டு கையில் வச்சுக்கிட்டே வந்து கம்பேர் பண்ணியிருந்தோம். அதே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, 1 இயர் டிஃப்ரென்ஸே தவிர அதே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தை கூட இது வந்து பார்த்துட்டு இது இது கட் பண்ணலாம் இது இது பண்ணலான்னு போது எது எக்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாவே லாஸ் இல்லாமல் ரிலீஸுக்கே ப்ராஃபிட்டில் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கும். அது நடக்கலை. அது வந்து மெயின் மேனேஜ்மெண்ட்னுடைய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஸ்கிரிப்டெல்லாம் பண்ண வேண்டியது அவங்களுடைய இது. அது இல்லாமல் உங்களுக்கு அருமையான ஒரு நடிகரனு மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனையும் உள்ள ஒரு ஹீரோ ரஜினி சார் பொறுத்து வரலும், சார் நீங்கள் இந்த கதை நாங்கள் கேட்டோம், இந்த டைரக்டர் நல்லா சொல்லியிருக்காரு, இந்த இது பண்ணால் நமக்கு பட்ஜெட்டு கரெக்டாக இருக்கும், கம்பெனிக்கு நஷ்டம் வராது, எல்லோரும் வாங்குறவங்க லாபம் வரும்னு சொல்லியிருந்து அவர் நிச்சயமாக வந்து யாராக இருந்தாலும் ஏற்றுக்குவார். இன்றைக்கி நீங்கள் கிட்டத்தட்ட டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கணக்கான டைரக்டர்ஸ் போகும் ஸ்டோரி போர்டோடு ஒரு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்து சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து நமக்கு வந்ததே தமிழ்நாட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். அவங்கள ரெட் கார்பெட் வச்சு நம்ம வரவேற்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களும் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் இங்கே வராரு, சந்தோஷமாக இவங்க அவரை குஷிப்படுத்துகிறாங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க, அது இல்லை அவர் பெருமைப்படுத்தணும். பெருமைப்படுத்தணுன்னா என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை பெருமைப்படுத்தணுன்னு சொன்னால் நல்ல படங்களை தயாரிக்கணும். பெரிய படங்களை தயாரிக்கிறது இல்லை, நான் 500 கோடியில் படம் பண்ணேன், 300 கோடியில் படம் பண்ணேன்னு இல்லை. அந்த படங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படணும், பாராட்டப்படணும். உதாரணத்துக்கு கோலமாவு கோக்கில் வந்து அதே கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணாங்க, அது வந்து பாராட்டின எல்லாரும் பாராட்டின ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது இவ்வளோ கோடிகள் போட்டுட்டு பேரும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் கடைசி நேரத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் லாஸ் ஆச்சு காம்பன்சேஷன் கொடுன்னு இது பப்ளிக்லேயும் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை பப்ளிக்லேயும் போய் ரீச் ஆகுதுன்னு சொன்னால் உண்மையிலே அது சூப்பர் ஸ்டாருக்கே வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயந்தான் அது வந்து செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து நிறுவனமும் வந்து ஒரு பொறுப்புன்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிச்சயமாக அவங்க அதை தவிர்க்கணும். எதிர்காலத்திலேயாவது அவங்க ஒரு ஒரு ஃபண்டு அதாவது வந்து அலோகேட் பண்ணணும். 1000 கோடி 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தப்பே கிடையாது. இந்தியன் 2 எடுக்கிறாங்க, பொன்னியின் செல்வன் எடுக்கிறாங்க, நிச்சயமாக பெரிய படங்கள் கண்டிப்பாக அவங்க எடுக்கணும். அதே நேரத்தில் பேரலாக அவங்க பண்ண வேண்டியது ஒரு 100 கோர்ஸ் அலோகேட் பண்ணியோ இல்லை ஒரு
150 crores அலோகேட் பண்ணி அதில் வந்து திறமசாலிகளை நல்ல படங்கள் எடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர் கதையோட ஸ்டோரி போர்டு வந்து அதுக்கு ஒரு டீம் ஒன்று போட்டு டிஸ்கஷனுக்கு ஸ்டோரி செலெக்ஷனுக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 25 படங்களை வந்து இந்த 100-150 கோடியில் அவங்க தயாரித்து ரிலீஸ் பண்ணலாம். அதனுடைய டர்ன் ஓவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 கோடிக்கு ஈஸியாக வரும். நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்குற இப்போ பண்ணுற படங்களை விட லாபம்தான் வருமே தவிர நஷ்டம் வராது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய டெக்னீஷியனு டைரக்டரு எல்லாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க பூஜை ரூமில் வந்து சுபாஸ்கரனுடைய ஃபோட்டோ போட்டு சபாஸ்கரன் சொல்லி எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரி பாராட்டு பெறக்கூடிய ஒரு மனிதராக வந்து சுபாஸ்கரனை வந்து உருவாக்கலாம். ஆனால் அவரே வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெறுத்து போயிடுவாங்க. பணமும் போடுறோம், பேரும் வரல, பணமும் போகுதுன்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம படம்? அவர் பிஸ்னஸ் வந்து சினிமா கிடையாது, அவர் வேறு பிஸ்னஸில் சம்பாதிக்கிறார், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படிப்பட்டவங்களை வந்து நல்ல விதமாக நம்ம வந்து இன்னும் மேலே மேலே வந்து அது பெரிய படங்கள் எடுக்கணும், நல்ல படங்கள் எடுக்கணுன்றது உருவாக்கணும்னா நான் சொன்ன ஸ்கீமில் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 25 ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மாதத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். லைக்கில் நிச்சயமாக வந்து அந்த எடுக்கிற 25 படங்களில் 15 படம் ஜெயித்தாலும் அவங்களுக்கு நல்ல பேர் தான். அது நிச்சயமாக லாஸ்ன்றது வராது. அதுவும் இல்லாமல் கம்பெனி வந்து எத்தனை பேர் பாராட்டுவாங்க, இது இண்டஸ்ட்ரி மொத்தமே பாராட்டுவாங்க. இது வந்து இந்த முயற்சி இவங்க மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் எல்லா கார்பரேட் கம்பெனிலையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அது சன் டிவியாக இருக்கட்டும், ஏஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பேரலெல்லாம் திங்க் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரி வந்து நல்லா அது வந்து நாளைக்கு வளர்ச்சி அடையணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் புது ஓரளவுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து வளரும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கணக்கு போட்டு உங்களுக்கு மரியாதையும் கிடையாது, ப்ரொடியூசர்ன்ற ஒரு அங்கீகாரம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் போய் இந்த படங்களே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இன்றைக்கி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்க வட்டிக்கு வாங்குகிறாங்க. வட்டிக்கு வாங்கினவங்களுக்கு ஏன் வாங்குறாங்கன்னு சொன்னால் விலை அதிகமாக இருந்தால் கூட இதில் ஏதாவது சம்பாரித்து எனக்கு ஏற்கனவே வாங்கின கடனை வந்து அடைக்க முடியுமான்னு ஒரு முயற்சி தான் தவிர அவங்கள நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களும் இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு பயர்ஸ்ன்றதே இல்லைன்னு நம்ம போயிடும். இல்லை, நீங்கள் ஒரு சிஸ்டத்தை டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுற சிஸ்டம் நமக்கு இருக்குது, நீங்கள் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்க, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க. இல்லையா, ஆந்திரா சிஸ்டம் ஒன்று இருக்குது, நான் என்ஆர்ஏன்னு சொல்லி நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸுன்னு சொல்லி அவங்க அழகாக பண்ணுறாங்க. இன்றைக்கி மகேஷ் பாபு படம் வந்து 11 நாளில் வந்து கலெக்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அல்லு அர்ஜுன் படம் வந்து 10 நாளில் கலெக்ஷன் வந்து 100 கோடி தாண்டி இருக்கு. ஸோ அங்கே கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸையும் அவங்களுடைய மெத்தட் ஆஃப் டீலிங் என்னென்னா எல்லாமே நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ். ஆர்டிஸ்ட் அங்கே மகேஷ் பாபுனுடைய சம்பளம் என்ன தெரியுங்களா, பணமே வாங்கலை, ப்ரொடியூசரோட அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வாங்கியிருக்கிறது எல்லாமே ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கார். அதாவது தெலுங்கு ரைட்ஸு, ஹிந்தி டப்பிங்கு, அந்த மொத்த டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும். அதுவே அதனுடைய வர்த்து வந்து 52 கோடி ரூபா நான் கேள்விப்பட்டேன். கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா வட்டி இல்லாமல் அந்த இது போகும்போது இது இல்லாமல் ஷேர் இருந்தால் கூட ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறார், நடிகர் சந்தோஷமாக இருக்கார், வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்ஆர்ஏ பிஸ்னஸ் மாடலில் வந்து வாங்குகிறாங்க படத்தை, அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பொங்கலுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஆந்திராவில் எதிர்பாராத விதமாக 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரினுடைய இதுவே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு, ஹிந்தி ரேஞ்சுக்கு போயிடுச்சு இப்போது. ஸோ இது பார்க்கும்போது ஏன் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வர்றது. நிச்சயமாக வந்து நல்ல படங்களை நம்ம தயாரிக்க ஆரம்பித்தால் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்றது தான் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை கன்சிடர் பண்ண வேண்டியது. இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து இது கூர்ந்து கவனிக்கணும்.